சுதந்திர போராட்ட தியாகி ராமலிங்கம் என்ற செல்லப்பா சுதந்திர போராட்டத்திற்காக திருச்சி சிறையில் இருந்தவர். ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு நெல்லை மாவட்டம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் சால்வை அணிவித்து கௌரவிப்பது வழக்கமாக இருந்து வந்தது. ஆனால் தற்போது கொரோனா தொற்று காரணமாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஒவ்வொரு சுதந்திர போராட்ட தியாகிகளின் வீடுகளுக்கும் சென்று கௌரவம் செய்யப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்ததன் பேரில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஆணைக்கிணங்க, திருநெல்வேலி வட்டாட்சியர் சண்முக சுப்பிரமணியன், மண்டல துணை வட்டாட்சியர் குமார், வருவாய் ஆய்வாளர்கள் மாரிதுரை, சங்கர் கணேஷ் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட பலர் இணைந்து சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவிக்கும் விதமாக அவரவர் வீட்டிற்கு சென்று கௌரவம் செய்தனர். இதில் குறிப்பாக நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் நல்மேய்ப்பர் நகரில் அமைந்துள்ள சுதந்திர போராட்ட தியாகி ராமலிங்கம் என்ற செல்லப்பா அவர்களின் வீட்டில் மாவட்ட ஆட்சியரின் ஆணைக்கிணங்க சுதந்திர போராட்ட தியாகி ராமலிங்கம் என்ற செல்லப்பாவின் வாரிசான அவரது பேரன் ராமலிங்கத்திற்கு அவரது இல்லத்தில் வைத்து ஷால்வை அணிவித்து கௌரவம் செய்யப்பட்டது. 75வது சுதந்திர தின விழா கொண்டாடுதலை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் சார்பாக சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு அவர்களது வாரிசுகளுக்கும் பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அணிவித்து தியாகிகளின் உருவப்படங்களுக்கு மலர் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் திரு ராமலிங்கம் என்ற செல்லப்பா ஐயர் அவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக சுமார் 7 மாத காலங்கள் திருச்சி சிறையில் சிறை தண்டனை அணிவித்து நமக்கெல்லாம் இந்த சுதந்திரத்தை சுவாசிக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை உருவாக்கி தந்த உள்ளார்கள். அவர்களுடைய வாரிசர் திரு ராமலிங்கம் அவர்கள் வீட்டில் அவருக்கு இன்று பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது என்று. வணக்கம். நான் வந்து காலம் சென்ற ராமலிங்கம் என்ற செல்லப்பாயருனுடைய பேரன். மாவட்ட நிர்வாகம் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து எங்களெல்லாம் தியாகியினுடைய குடும்பத்தினரை அழைத்து ஒவ்வொரு ஆண்டும் கொடிய சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தின விழாவில் எங்களை எல்லாம் கௌரவம் செய்வார்கள். ஆனால் கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக இந்த தியாகிகளை கௌரவிக்க வேண்டும் என்று சொல்லி தியாகிகளுடைய இல்லங்களுக்கே சென்று மாவட்ட ஆட்சித்தலைவரின் சார்பாக அந்தந்த வட்டாட்சியர் அவர்கள் வந்து ரொம்ப பொன்னாடை அணிவித்து பழக்கூடை வழங்கி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய ஆணைக்கருங்க ரொம்ப சிறப்பாக தியாகிகளுடைய குடும்பங்கள் வந்து மகிழ்ச்சி அடையுமாறு நல்ல சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி 75வது ஆண்டு இந்த சுதந்திர தின விழாவிலும் சிறப்பாக செய்திருந்தார்கள். இதற்காக நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் வட்டாட்சியாளர் மற்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும் நமது முதலமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.